இலங்கை செய்திகளுடன் நன்மதன். விரிவான செய்திகளுக்கு முன்னர் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு நிதியளிக்க உள்ள ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி குறுந்தூர்மலை பகுதியில் உள்ள ஒரு தொகுதி காணிகளை விடுவிக்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்கவினால் பணிப்புரை விடுப்பு. இலங்கைக்கு கடன் வழங்கும் தரப்பினருக்கும் சர்வதேச நாணயத்திற்கும் இடையிலான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை எதிர்வரும் 3rd தேதி. மொட்டுக்கட்சியின் கட்டளையின் கூடிய அரசாங்கமே தற்போது இயங்கி வருவதாக எதிர்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு. ராஜித சேனாரத்ன ஐக்கிய தேசிய கட்சியுடன் மீண்டும் இணைய உள்ளதாக தகவல். தொடர்பின விரிவான செய்திகள். முல்லைத்தீவு குறுந்தூர்மலை பகுதியில் உள்ள ஒரு தொகுதி காணிகளை விடுவிப்பது தொடர்பில் அரசாங்கம் தீர்மானம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் பௌத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அமைச்சர் கலந்துரையாடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலின் போது விவசாயம் மற்றும் ஏனைய நடவடிக்கைகளுக்காக அளவீடு செய்யப்பட்ட காணிகள் தவிர்ந்த ஏனைய பகுதிகளை உரிய நிறுவனங்களுடன் இணைத்து மக்களுக்கு வழங்குமாறு தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகளுக்கு பௌத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற பௌத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அமைச்சர் ஆலோசனைக் குழுவில் முல்லைத்தீவு குறுந்தூர் விவகாரியை அண்மித்த பகுதியில் தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொந்தமில்லாத காணிகளை விடுவிப்பது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு மற்றும் கடன் வழங்குநர்களின் மாநாடு என்பது குறித்து விரிவாக ஆராயும் நோக்கில் இலங்கைக்கு கடன் வழங்கும் தரப்பினருக்கும் சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இடையிலான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை எதிர்வரும் 3rd தேதி நடைபெறவுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த பேச்சுவார்த்தையின் போது அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது, சர்வதேச நாணயத்தின் 3 அடங்கிய குழுவுக்கும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குலாமின் பிரதானியுமான சகல் ரத்நாயக்கவுக்கும் இடையே விசேட சந்திப்போடு நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. இந்த விசேட சந்திப்பில் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு மற்றும் கடன் வழங்குநர்களின் மாநாடு என்பன தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளதாகவும் இதன்போது கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான அவரின் கருத்துக்களை சர்வதேச நாணயத்திற்கு அவர் தெரியப்படுத்துவார் எனவும் சகல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். குறித்த சந்திப்பில் தனது பதவிக்காலம் முடிந்து வெளியேறவுள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதி துபாய்ஹஸ் பெரிடஸ் செய்யுடனுடன் மற்றும் புதிதாக நியமனம் செய்யப்பட்டுள்ள சர்வட் ஜஹான் ஆகியோர் கலந்து கொண்டவையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பிரதமர், அதிபர், நிதியமைச்சர் ஆகியோர் பதவி விலகிய போதிலும் மொட்டுக்கட்சியின் கட்டளையின் கூடிய அரசாங்கமே தற்போது இயங்கி வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார். ஹாம்பாந்தோட்டையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கருத்து தெரிவித்த போதே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் குறிப்பிட்டதாவது, 22வது அரசியலமைப்பு திருத்தம் நிறைவேற்றப்பட்டால் நாட்டில் நல்லாட்சி ஏற்படும் என்ற கருதுகோள் சர்வதேசத்திற்கு உள்ளதாகவும் குறுகிய அரசியல் வேறுபாடுகளை மறந்து நாட்டை மீள கட்டியெழுப்புவதற்காகவே 22வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு தமது கட்சி வாக்களித்ததாகவும் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். மேலும் கர்ப்பிணி தாய்மார்கள் சிறு குழந்தைகளுக்கு திரிபூசா இல்லாத சந்தர்ப்பத்தில் எந்த சூழ்நிலையிலும் எதிர்கட்சியாக அமைச்சு பதவியை ஏற்க மாட்டோம் எனவும் ஆனால் எதிர்கட்சியில் இருந்த வண்ணம் நாட்டை கட்டியெழுப்ப தேவையான உதவி ஒத்தாசைகளை வழங்குவோம் எனவும் கூறியுள்ளார். இதேவழி விவசாயிகளின் உரத்தையும் மீனவர்களின் எரிபொருளையும் தடுத்து நிறுத்திய அதே இதேச்சதிகார அரசாங்கம்தான் மறைமுகமாக நாட்டை ஆள்கின்றது எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு நலன்புரி வசதிகளை வழங்கும் துரித வேலை திட்டத்திற்கு தகுதியானவர்களை தெரிவு செய்வதற்கான விண்ணப்பங்களை ஏற்கும் பணிகள் இன்றுடன் நிறைவடைந்திருப்பதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. எவரையும் கைவிடாதீர் என்ற துணிப்பொருளில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரையின் பேரில் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நலன்புரி உதவிகளை பெறுவதற்கு தகுதியானவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ள 70% தரவுகள் தற்போது தரவு கட்டமைப்பில் பதிவேற்றப்பட்டுள்ளன. ஏனைய 30% தரவுகள் பிரதேச செயலகங்களில் உள்ள தரவு கட்டமைப்பில் பதிவேற்றப்படுகின்றன. அதற்கமைய அரசாங்கத்தின் நலன்புரி உதவிகளை எதிர்பார்த்து இதுவரை 2.4 மில்லியன் விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இதேவேளை 1.5 மில்லியன் விண்ணப்பங்களை பரிசீலிக்கும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த திட்டத்தின் 2ஆம் கட்டமாக விண்ணப்பதாரிகள் வீடுகளுக்கு சென்று தரவுகள் உறுதிப்படுத்தப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அதற்கமைய இந்த பணிகளை நவம்பர் மாதம் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினரான ராஜித சேனாரத்ன சஜித் பிரேமதாசவுடன் இணைந்து ஐக்கிய தேசிய கட்சியை விட்டு விலகி ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றியிருந்தார்.
இந்நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரான ராஜித சேனாரத்ன ஐக்கிய தேசிய கட்சியுடன் மீண்டும் இணைகிறார் என தென்னிலங்கையில் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனினும் தனிப்பட்ட ரீதியில் உறுதிப்படுத்தப்படாத தகவலாகவே இந்த தகவல் வெளிவந்திருக்கின்றது. தென்னிலங்கையில் வெளிவாகியுள்ள தகவல்களின்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் ராஜித சேனாரத்ன இணையப் போவதாகவும், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த சிலர் இணைய உள்ளனர் என்றும் கூறப்பட்டு வருகின்றது. இதன் பின்னர் அமைச்சரவை விஸ்தரிக்கப்படும் எனவும் கூறப்படுகிறது. எனினும் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து எவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தரான ராஜித சேனாரத்ன எம்பி மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைகிறார் என்றும், அவருக்கு முக்கிய அமைச்சர் பொறுப்பு ஒன்று வழங்கப்பட்டுள்ளது என்றும் கூறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடுமையான கடன் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் நாடுகளுக்கு ஆதரவளிப்பதாக ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி உறுதியளித்துள்ளதுடன், அதன் ஒரு கட்டமாக இலங்கைக்கு 100 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி வழங்கவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தை தொடர்ந்து ஏற்பட்ட பேரழிவுகள் காரணமாக எதிர்வரும் தமது உச்சி மாநாட்டின் போது பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய நிதி தொகையை அந்த வங்கி அறிவிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெய்ஜிங்கை தலைமையிடமாக கொண்ட ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி வருடாந்த உட்கட்டமைப்பு நிதி அறிக்கை நேற்று வெளிப்படுத்தப்பட்டுள்ளதோடு, அந்த அறிக்கையிலேயே இலங்கை மற்றும் பாகிஸ்தானுக்கான நிதி குறித்து வங்கி அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நெற்பயிரில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு 50 கிலோகிராம் நிறையுடைய யூரியா மூட்டையை 10,000 ரூபாவுக்கு வழங்க அரசு தீர்மானித்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலையீட்டில் முன்னெடுக்கப்பட்ட கலந்துரையாடலின் போது முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு அமையவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று விவசாய அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இதேவழி உலக வங்கியின் 110 மில்லியன் அமெரிக்க டாலர் துரித கடன் திட்டத்தின் கீழ் 13,000 டன் யூரியா ஒரு பகுதி இன்று விவசாய அமைச்சிடம் கையளிக்கப்பட்டது. உலக வங்கியிடமிருந்து கிடைக்கப்பெற்ற இந்த கடன் தொகையானது ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் சர்வதேச அபிவிருத்தியை நோக்காக கொண்ட ஐக்கிய நாடுகள் சபையின் முகவர் அமைப்புகள் பலவற்றின் நன்கொடைகளுக்கு மேலதிகமாகவே கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றை விடவும் சோளம் பயிரிடும் விவசாயிகளுக்கு 60,000 ஹெக்டேர்களுக்கு அவசியமான 12,000 மெட்ரிக் டன் யூரியா வழங்கப்பட உள்ளதாகவும், இதற்காக வழங்கப்படும் 50 கிலோ யூரியாவின் விலை 15,000 ரூபாவாகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விமானங்களுக்கு உரிய எரிபொருளை இறக்குமதி செய்யும் தனியுரிமை நீக்கப்பட்டு புதிய முதலீட்டாளர்களுக்கான சட்ட தடைகளும் நீக்கப்பட்டுள்ள கனியவள உற்பத்தி விசேட சட்டம் மூலம் கடந்த 26ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளதாக தெரிவித்து அமைச்சர் காஞ்சின விஜயசேகரவினால் விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த கனியவள உற்பத்தி விசேட சட்டம் மூலமானது கடந்த 18ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. குறித்த சட்டத்திற்கு அமைவாக சர்வதேச வழங்குநர்களுக்கு இந்த நாட்டின் வரிசக்தி துறையில் பிரவேசிப்பதற்கு இடமளிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வடமாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா மற்றும் இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் கிடோக்கி மிசுகோசி ஆகியோர் இணைந்து கொழும்பிலிருந்து வட்டமேசை கலந்துரையாடல் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளனர். குறித்த வட்டமேசை கலந்துரையாடலில் இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் கிடோக்கி மிசுகோசி மற்றும் கொள்கைக்கான மையத்தின் கலாநிதி பையசூதி சரவணமுத்து, பிரதமரின் செயலாளர் அனுரதிசாநாயக்க, இந்தியாவில் உள்ள இலங்கை தூதுவர் மலிந்த மொரகொட, வடக்கு ஆளுநரின் பிரத்யேக செயலாளர் தன்யா ரத்னவால் உள்ளிட்டவர்களுடன் பல்வேறு நாட்டு தூதுவர்களும் கலந்து கொண்டுள்ளனர். வடமாகாணத்தில் மேற்கொள்ள வேண்டிய அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் பங்கெடுப்புகள் தொடர்பில் குறித்த வட்டமேசை மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கலந்துரையாடலில் வடமாகாணத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் வடமாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா தூதரக அதிகாரிகள் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பணியாளர்களுக்கு விளக்கம் அளித்தார். இதேபடி வடமாகாணத்தில் மேற்கொள்ள வேண்டிய அபிவிருத்தி திட்டங்களுக்கு காத்திரமான பங்கை வகிப்பதுடன் விரைவில் வடமாகாணத்திற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக கலந்துரையாடலில் பங்கு கொண்ட தூதரக அதிகாரிகள் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனத்தின் பணிப்பாளர்கள் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.